ஹலோ சதீஷ், எங்க இருக்க? நான் வெளியே ஒரு வேலையா இருக்கேன். இல்ல, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு? நான் நேர்ல சொல்றேன். ஈவினிங் 4 மணிக்கு பீச்சுக்கு வரேன். சரி, வந்துடுறேன். ஏதோ பேசணும்னு வர சொன்னேன். இப்படி அமைதியாக வேறுந்தா என்ன அர்த்தம்? லவ் பண்ண இத்தனை மாதத்தில் இப்போ தான் மேடமுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்னு தோணுதோ? ஹரிடா, என்னை மன்னிச்சிடு ஷர்மி. நான் வருண் கூட போகிறேன். வீட்டில் லவ் விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு வேறு வழி தெரியல ஷர்மி. நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. நானே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் நேரில் வந்து பார்க்குறேன். உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்து இப்படி சொல்லாமல் லெட்டரில் எழுதி வச்சுட்டு போகிறேன்னு நினைக்காத. ஐ ஆம் ஸோ சாரி. என்னோட சூழ்நிலை அப்படி, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். மிஸ் யூ டி. பை பிரியா. உனக்கு கிண்டலாக போச்சு. கூடவே சுத்திரிய செவ்வாழை, அவளுக்கு கொஞ்சமாவது புத்திமதி சொல்லியிருக்க கூடாதா? இப்போ அவள் என் கூட தானே ஸ்டே பண்ணியிருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு என்னைய தான் கேட்பாங்க. ஏ லூசு, அவள் ஓடி போனதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? நான் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்கன்னு பயந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? ஷர்மி, எந்த காலத்தில் இருக்க? இப்போலாம் எல்லாரும் லிவிங் டுகெதர், டேட்டிங், சேட்டிங்னு போயிட்டுருக்காங்க. அவள் ஓடி போனதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இருந்தாலும் அவள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுரா. கொஞ்சம் அவசரப்பட்டாலும்னு தோணுது. பாரு, ஃபோனை ஆன் பண்ணோன்னு முதல் காலிங் அத்தைக்கிட்ட இருந்தால் வருது. அம்மா சொல்லுங்கம்மா. சாமி, எங்கே பாப்பா இருக்க? காலேஜில் தான்மா இருக்கேன். ஒரே காத்து சத்தமா கேக்குது. இல்லம்மா, கிரவுண்ட்ல இருக்கேன். கிரவுண்ட்லயா சாமி? சரி சாமி, சரி பாத்துரு. சரிம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். சரி சாமி. சரி கிளம்பலாம்டா, டைம் ஆயிடுச்சு. சரி வாப்போம். சொல்லடி. ஏ, என்னடி காலேஜ் வரலையா? நான் காலேஜ் வரலடி. ஏன்டி? நேத்து வெளியே போனது டயர்டா இருக்குடி. ஏய், நேத்துலடானா வெளியே போறேன்னு லீவ் போட்ட. இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு லீவ் போடுற. என்னமோ பண்ணு போ. சொல்லுமா. ஏ சாமி, இன்னும் எந்திரிக்கலையா? காலேஜ் கிளம்பலையா பாப்பா? ஆமாம்மா, போகலம்மா, இன்னைக்கு லீவ் போட்டேன். ஏன் சாமி, என்னாச்சு? இல்லைம்மா, வயிறு வலி, அதனால தான். அப்படியா? தண்ணி நல்லா குடிவாப்பா, பார்த்துரு சரியா? சரிம்மா. நிம்மதியாக தூங்க கூட வர மாட்டேங்கிறாங்க. சொல்லு சதீஷு. ஷர்மி, உனக்கு சர்ப்ரைஸாக வாங்கலான்னு கடைக்கு வந்திருந்தேன். கடைசியில் உங்ககிட்டே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே கடையில் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். என்கிட்ட கையில் தான் கேஷ் இருக்குது. ஒரு 2K மாற்றி விட்றியா? சரிடா, நான் போட்டு விட்றேன். Thank you.
டீ போடுறோம். ஆ போடுறோம் உட்காருங்க. சொல்லுமாடி. அப்பா உங்களுக்கு அவசரமா காசு தேவைப்படுதுப்பா. ஏன்டா போன வாரம் தான்டா அப்பா எச்சா போட்டு விட்டா 5000 ரூபா. அப்பா நான் அது எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டேன்ப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்லப்பா. நான் ஃபீஸ் கட்டாம காலேஜுக்கே போகலப்பா, வீட்டில் தான் இருக்கேன். அம்மா கேட்டாங்க ஏன் போகலன்னு, வயிறு வலின்னு சும்மா சொல்லி சமாளிச்சிருக்கேன்ப்பா. சரிமாடி சரிமாடி, அப்பா உடனே அனுப்பிடுவோம். சரிப்பா. நீ பாட்டுக்குள்ள சொல்லாம போயிட்டடி. உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டோம் தெரியுமா? சாரி சாரி, சிச்சுவேஷன் அப்படி, அதான் சொல்ல முடியும். பரவாயில்லடி, நீ ஹாப்பியா இருக்கீனடி, அதுவே போதும்டி. நான் சந்தோஷமாவே இல்லை சாமி. ஏன்டி என்னடி ஆச்சு? அம்மா இறந்துட்டாங்க சார். எப்படி? நான் ஓடி போனதுக்கு அப்புறம் நான் என்னன்னு ஏதானு தெரியாம என்ன நினைச்சு நினைச்சு ப்ரெஷர் லோ ஆகி மூச்சு முட்டி இறந்துட்டாங்க சார். சரிடி அழுகாதடி. எனக்கும் எனக்குமே சண்டை சார். ஒரு வாரமாவே என்னன்னு தெரியல. திடீர்னு அவங்களுக்கு செட் ஆகாது, பிரிஞ்சிடலாம் சொல்லிட்டா சார். எனக்கு வாழவே பிடிக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒரு பெக்கு போடுவோமா? போட்டுருவோமா? காசு சொல்ல வச்சிருக்க. ஆண்டெல்லாம் காசு என்கிட்ட இல்லடா. சரி கவலைப்படாத, அதுக்கு தான் ஒரு ஆள் இருக்குல்ல, இன்னோட ஆள். ஷர்மி, இங்கே உனக்கு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன், ஆனால் கடைசியில் ஓங்கிட்டே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே கடையில் வந்து கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்களாம், என்கிட்ட கையில் தான் காசு இருக்குது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2K மாற்றி விட்றியா? ஆ ஓகே. சைடு சேர்த்து போட்டியடா, அப்புறம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதா? சரி விடு ஷர்மி, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு. நம்ம எல்லாம் நம்ம சந்தோஷம்தான் பெருசுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம சந்தோஷத்தை பற்றி நம்ம பெற்றவங்களும் யோசிப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன் அப்படி ஒரு ஜீவன் இருக்காங்கன்னு கூட நம்ம நினைக்கிறது இல்லைல்ல. ஷர்மி என்ன மாதிரி மட்டும் நீ ஆயிராதிரி பற்றியா? கட்டணும்னு இல்லாமல் பெற்றவங்களும் இல்லாமல் நடுத்தருவில் வந்து நிற்கிற நீ, நல்லா படி, நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் உன் சொந்த கால் நில்லு. யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காத. முக்கியமாக பெற்றவங்கள பார்த்துக்கோ, அவங்கள பார்த்துக்கிட்டாவே போதும், மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்காங்க. சரி.